ஸ்ரீமதி ராமானுஜாய நமஹ. கொங்கில்லாச்சான் இவர் 74 சிம்மாசனாதிபதிகளில் ஒருத்தர், ராமானுஜரால் நியமிக்கப்பட்டவர். இவர் இப்படி ராமானுஜரோட சிஷ்யரானார் அப்படின்றத பார்ப்போம். அதாவது அவருடைய திருநட்சத்திரம் இன்னைக்கு ஆவணி மாதம் கேட்டை நட்சத்திரம். ஒரு தடவை கொங்கில் பிராட்டியும் கொங்கில் ஆச்சானும் இவங்க ரெண்டு பேரும் கணவன் மனைவி. இவங்க ரெண்டு பேரும் கொங்கு நாட்டிலேருந்து ஸ்ரீரங்கம் வந்துடுறாங்க. ஏன்னா கொங்கு நாட்டில் பஞ்சம் அப்போ, அதனால் அங்கே ஒன்றும் விவசாயம் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு ஸ்ரீரங்கம் வந்து கொஞ்ச நாள் இருக்காங்க. அப்போது ஸ்ரீரங்கத்தில் இந்த அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா, தினமும் வந்து ராமானுஜர் அந்த கோஷ்டி அவரோட போகும்போது தெருவில் பார்த்துட்டே இருப்பாங்க. ராமானுஜரோட அந்த தேஜஸை பார்த்து அவங்களுக்கு வந்து அப்படி பக்தி வந்து ரொம்பவே ஜாஸ்தியாக இருந்தான். அப்போது எல்லோரும் வருவாங்க, அந்த ராஜாக்கள், மந்திரிகள், சன்னியாசிகள் எல்லாருமே வந்து ராமானுஜர்கால சேவிச்சுட்டு அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு போகிறது இவர் தினம் பார்ப்பாங்க. அப்போது இவங்க நினச்சிப்பாங்களாம், இவர் ஒரு சன்னியாசி, ஏன் இவ்வளோ பேரும் வந்து இவர்கிட்ட வந்து அவருடைய திருவடிகளை தொட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு போகிறாள் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து ஒரு நாள் கேட்கவே கேட்டுடுறாங்க ராமானுஜர்கிட்ட. அப்போ ராமானுஜர் சொல்வார், நான் ரெண்டு தான் பண்ணுறேன், ஒன்று அவங்களுக்கு மந்திரோத உபதேசம் பண்ணுறேன், அவங்கள வந்து எப்படி வந்து இந்த வாழ்க்கையை வாழணும், எப்படி பகவானுக்கே தன் அர்ப்பணம் பண்ணிட்டு அந்த மெட்டீரியல் லைஃப்பில் அட்டாச்சா இல்லாமல் அது எப்படி வாழ முடியும் அப்படின்றத தான் நான் அவங்களுக்கு சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவேன். அப்போது இவங்கள கேட்குறாங்க, எனக்கும் வந்து அதெல்லாம் உங்ககிட்ட கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். அவருடைய திருமாலைக்கும் வர சொல்கிறார். இந்த அம்மாவும் போகிறாங்க. போயிட்டு அப்போது பஞ்சசம்ஸ்காரம் நடக்கிறது. அதாவது இவங்களுக்கு வந்து ராமானுஜர் மந்திரோபதேசம் பண்ணுறார். அதாவது அஷ்டாட்சரி துவய மந்திரம் அவங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு அந்த இடத்துல பஞ்சசம்ஸ்காரம் நடக்கிறது. அவங்களுடைய பேரை என்னவா இருந்ததுன்னா கொங்கில் பெரிய பிராட்டியார் அப்படின்ற நாமமும் ஆச்சாரியனால் அவங்களுக்கு அளிக்கப்படுறது. இவங்க வந்து இவங்க மட்டும்தான் அந்த பஞ்சசம்ஸ்காரம் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து கொஞ்ச நாளில் அவங்களுக்கு வந்து கொங்கு நாட்டிலேயே நல்ல மழை வந்துடுறது, அதனால் திரும்பி போகிறது அவங்களுடைய அக்ரிகல்ச்சர் இதெல்லாம் திரும்பி அவங்க வந்து பார்த்துக்கிறதுக்காக அங்கே போயிடுறாங்க. அப்போ அது போகிறதுக்கு முன்னாடி இங்கே ராமானுஜர்கிட்ட வந்து சேவிச்சுட்டு இந்த மாதிரி விஷயத்த சொல்கிறாங்க. அப்போ ராமானுஜர் வந்து அவங்க ஆசீர்வாதம் பண்ணுறார். ஆனால் இந்த அம்மா கேட்குறாங்க, இல்லை எனக்கு நீங்கள் ஏதாவது கொடுக்கணும், உங்கள் ஞாபகமாக நான் எடுத்துன்னு போனோம் அப்படின்னு. அவர் சொல்கிறார், எங்கிட்ட என்னம்மா இருக்கணும், அவர் சன்னியாசி அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அங்கே இருக்கிற பாதுகையை பார்த்துடுறாங்க. அப்போ கொங்கில் பிராட்டி என்ன பண்ணுறாங்க, ராமானுஜர்கிட்ட உங்களுடைய அந்த பாதுகைகள் எனக்கு கொடுங்க, நான் எடுத்துன்னு போகிறேன் அப்படின்னு. அவரும் சரின்னு சொல்கிறேன், இந்த பாதுகையை எடுத்துன்னு போயாச்சு அவங்க. அதில் கொஞ்சம் வருஷம் கழித்து என்ன ஆறுதுனாக்கா, ஸ்ரீரங்கத்தில் சோழ அரசர், அந்த அந்த சோழ அரசரோட இம்சை தாங்க முடியாமல் ஸ்ரீவைஷ்ணவர்களை ரொம்ப இம்சை பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அதனால் என்ன பண்ணுறாருன்னா, குரத்தாழ்வன் வந்து இவரை அந்த ஊர்லேருந்து கிளம்பிட சொல்லிட்டார். அதனால் ராமானுஜர் கிளம்பி போகும்போது அந்த அவர் உடுத்திருந்த காவி வேஷ்டியை குரத்தாழ்வன் தான் அணிஞ்சுண்டு தன்னுடைய அந்த வெள்ளை வேஷ்டியில், ஏன்னா வெள்ளை வேஷ்டியில் தான் அமைச்சா தான் அவருக்கு சேஃப் அப்படின்றதுனால அனுப்புகிறோம். அப்போது இதெல்லாம் வெஸ்ட்டில் இருக்குது, நல்ல மேலை நாட்டுக்கு இப்படி போயின்ட்டுருக்கா, காடு மலைன்னு கஷ்டப்பட்டு போயின்ட்டுருக்கும்போது அவர் இடத்துல வந்து அவ ரெஸ்ட் எடுக்கிறபோது அங்கே இருக்கிற அந்த லோக்கல் பீப்புளெலாம் பார்த்துட்றா, பார்த்துட்டு ஐயோ இவங்களாம் ஸ்ரீவைஷ்ணவர்கள் மாதிரி இருக்கே, எல்லோரும் இவ்வளோ வந்து டயர்டாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு அங்கே இருக்க அந்த பழங்கள் மட்டும் கொடுக்குறேன். அப்போ இங்கே பக்கத்தில் ஒரு அம்மாவோட வீடு இருக்குது, அங்கே நான் அவங்கள கொண்டு விடுறேன், நீங்கள் அங்கே சாப்பிடலாம் அப்படின்னு அங்கே கொண்டு போய் அவங்கக்கிட்ட விட்டுனே அங்கே வந்து இருக்கிறது யாருன்னா கொங்கில் பிராட்டி. இவங்களை பார்த்தோன்னா அவ்வளோ சந்தோஷம், இவ்வளோ ஸ்ரீவைஷ்ணவர்கள்லாம் வந்திருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கெல்லாம் வந்து தளிகை பண்ணி கொடுத்து அவங்களெல்லாம் சாப்பிட வைக்கிறோம். அப்போது ராமானுஜர் வந்து அந்த சிஷ்யர்கிட்ட சொல்கிறார், அதாவது நம்ம வந்து தளிகை பெருமாளுக்கு சமர்ப்பிச்சுட்டு தானே சாப்பிட்றது வழக்கம், அதனால் அவர் வந்து அதை பற்றி கேட்குறாரு. அப்போ சிஷ்யர்கள் பார்க்கும்போது இவங்க இந்த அம்மா என்ன பண்ணுறாங்க, தளிகை பண்ணிவிட்டு ஒரு டப்பாவை திறந்து அதுக்குள்ளே ஏதோ கருப்பாக இருக்குது அதுக்கு சமர்ப்பிச்சுட்டு வராங்க. இதை சிஷ்யர்கள் போய் ராமானுஜர்கிட்ட சொல்கிறார். அப்போ ராமானுஜர் வந்து அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு. அப்போது இந்த சிஷ்யர்கள் வந்து கேட்குறாங்க, அது என்ன, யாருக்கு நீங்கள் சமர்ப்பிக்கணும்? அப்போது அந்த கொங்கில் பிராட்டி சொல்கிறேன், நான் அங்கே இருந்தது, அங்கே வந்து நான் ராமானுஜரோட சிஷ்யானது, நான் அங்கே பஞ்ச சம்ஸ்காரம் பண்ணிட்டது, அப்போ நான் பாதகை எடுத்துன்னு வந்தது, அதெல்லாம் சொன்னோடனே இங்கே வந்து ராமானுஜர் இருக்கார்,
உங்களுக்கு வந்து கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு அந்த ஒரு குட்டி அந்த காலத்துலலாம் ஒரு விளக்கு அந்த எண்ணெயெல்லாம் போட்டு ஏற்றுற விளக்கு அதை வச்சுட்டு ஒத்தராக பார்த்துன்னு வரோம். அப்போ ராமானுஜரோட திருவடிகளை பார்த்தோன்னே சொல்லிட்டாங்க இவர் தான் ராமானுஜர். ஆனால் ஏன் அவங்களால கண்டுபிடிக்க முடியலன்னா ராமானுஜர் வந்து வெள்ளை வேஷ்டியில் இருக்கிறது. இது ரொம்ப நாளும் ஆகிடுறது, வருஷமும் ஆகிடுறது. வெள்ளை வேஷ்டி அப்போ சொல்கிற அந்த மாதிரி மன்னிச்சுக்கோங்க, அந்த மாதிரி வெள்ளை வேஷ்டில் இருந்ததுனால எனக்கு வந்து உங்களை வந்து அடையாளம் கண்டுபிடிக்க முடியல. ஆனால் திருவடிகளை பார்த்து அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. அப்போது கொங்கில் ஆச்சான் அவங்களுடைய ஹஸ்பண்ட் அங்கே இருக்கார், அவர் அது மட்டும் பஞ்ச சம்ஸ்காரம் பண்ணிக்கல. இப்போ இதெல்லாம் பார்த்தோன்னே அவருக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணுறார், தானும் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே நடக்கிறது. ராமானுஜரே அங்கேயே பண்ணி வச்சார் பஞ்ச சம்ஸ்காரம் பண்ணி. அவர் கொங்கில் ஆச்சான்ற அந்த நாமமும் அவருக்கு அழித்து அவர் தலையை பண்ணி ராமானுஜர் சாப்பிட்றார். அதுக்கப்புறம்தான் ராமானுஜர் என்ன பண்ணுறார், இவ 74 சிம்மாசனாதிபதிகளில் ஒருத்தரை நியமிக்கிறார். என்ன அவளுக்கு கைங்கரியம்னா, ரங்கநாதர் கோவிலில் மடப்பள்ளிக்கு பொறுப்பு, அதாவது இன்சார்ஜ். இன்சார்ஜ் ஆகி அந்த தரியாதனை அதுக்கு இன்சார்ஜாக போடுறது. பெருமாள் பிரசாதம் அங்கே வந்து அந்த மடப்பள்ளியில் தளிகை பண்ணுறது, இதெல்லாம் வந்து கொங்கில் ஆச்சானுக்கு அந்த ஒரு கைங்கரியம் பண்ண அந்த டியூட்டியை அவர் கொடுக்குறார். அவங்களோ ரெண்டு பேருமே அதில் வந்து ஈடுபட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இன்றைக்கும் நம்ம ஸ்ரீரங்கம் போனால் இவங்களுடைய கொங்கிலாச்சனோட திருமாளிகையில் இன்றைக்கும் ராமானுஜருடைய அதாவது கொங்கில் பிராட்டிக்கு கொடுக்கப்பட்ட அந்த பாதுகைகளை சேவிக்கலாம் அப்படின்னு. கொங்கிலாச்சானுக்கு ராமானுஜர் லக்ஷ்மி நரசிம்மருடைய விக்கிரகம், சங்கு சக்கரம், சாலக்கிராமம் இது எல்லாமே அவருக்கு அவர் கொடுக்குறார். இதில் இன்னொரு விசேஷம் என்னென்னா, இங்கே வர மட்டும் ராமானுஜர் வெள்ளை வேஷ்டியில் இருந்தார். இங்கேருந்து கிளம்பும்போது அவர் மேல்கோட்டை நோக்கி போகிறார். திரும்பியும் அந்த காவி வேஷ்டியை அணிய ஆரம்பிக்கிறார். இங்கேருந்து போகும்போது காவி வேஷ்டியில் தான் போகிறார் அப்படின்னு நம்ம ராமானுஜருடைய சரித்திரத்திலேருந்து தெரிஞ்சுக்கிறோம்.